ஹஸ்பண்ட் பிள்ளை இல்ல, நான் வந்து நீ வரும்போது அவளை அவங்கள கொண்டா வந்த, நீ ஒருக்கல் நீ அங்க நீங்க வரும்போது கொண்டு வரல, இங்க வந்து உங்களோட ஆசை என்ன ஆச்சு, ஹஸ்பண்டையும் பிள்ளைகளையும் உண்டாக்கி விட்டது. இது இதெல்லாம் ஆசை, இந்த ஆசையை நீங்க அங்கிருந்து தூக்கி தூர போடணும், போட்டு யோகா செய்யணும். அது அது ஒரு காரியம் உண்டு. ஆசை வந்து ஆசைதான கர்மத்தை உருவாக்குது, அந்த கர்மம் கடந்து ஓடுது. இப்போ ஒரு உதாரணம், இந்த இப்போ இதாக இதாக இருக்கு, அதாக இருக்கு அவளுக்கு இப்போ ஹஸ்பண்டை பற்றி நினைவே இல்லை. இது பிள்ளைய மட்டும் போதும், இது பிள்ளை மட்டும் போதும். ஏன்னா அவன் என்ன செய்யணும், கையில் அவள் யோகா செய்யணும், செய்துட்டு என்ன செய்யணும், பிள்ளைய இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். சமர்ப்பணம் சொன்னால் என்ன, இது ஓடி போய் அங்கே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. மனசுக்குள்ளே எனக்கு பிள்ளைய நீ பாதுகாப்பா, நான் உன்னிலே உன்னையே சரணம் பிராபிக்கும், சரணாகதி. அதான் பகவான் கிருஷ்ணன் சொன்னது, அர்ஜுனா நீ என்ன சரணாகதி பண்ணு, உனக்கு நான் எல்லாம் தருவேன், வாழ்க்கையில் நான் எல்லாமே உனக்கு தருவேன், வெற்றி உனக்கு தான். யார் சொன்ன, நான் சொல்லல, பரமாத்மா சொன்னார், கிருஷ்ணன் சொன்னார். அப்போ சரணாகதி ஆகணும், நம்ம நம்ம யாருமே சரணாகதி ஆகலை. என்ன, நம்ம வந்துட்டு 5 ரூபா கிடைச்சா 10 ரூபா எப்படி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு ஓடிட்டு கிடக்கும். ஏன்னா அந்த 5 ரூபாயும் தந்தது யாரு, அந்த 5 ரூபீஸ் கிடைச்சது யாரு, அவன் தான் தந்தது. ஏன்னா அப்போ அவன் அது அவனுக்கு இந்த 5 ரூபா எப்படி செலாக்கணும்னு தெரியும். நம்ம அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்கிறோம், நமக்கு இஷ்டப்படி நம்ம செலாக்கிறோம். செலாக்கும்போது என்ன ஆகுது, அவன் சித்தம் நடக்கலை, நம்ம சித்தம் நடக்குது. நம்ம சித்தம் நடக்கும்போது என்ன ஆகுது, அடிக்க மேலே அடியும் கிடைக்கும். அதுதான் நம்ம என்ன செய்யணும், அவன் சித்தம் நடக்கணும். அதான் இயேசுநாதர் லாஸ்டில் குருசியில் போகிறதுக்கு முன்னால் அவர் ப்ரேயர் பண்ணார், ஆண்டவா இந்த நாளைக்கு வந்துட்டு குருசியில் ஏற்ற போகிறானோ, எப்படி இல்லாமோ வலி வேணும், அதனால் இந்த உடம்பை நீ எடுத்துடப்பா, பெரிய சித்தர் பெரிய ஞானி. அப்போ அந்த மகான் அப்படி பேசுவார் இறைவன்கிட்ட, அப்படி அவர் ப்ரேயர் பண்ணி 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 24 மணிக்கும் பண்ணார், பண்ணவரும் அந்த இறைவன் கேட்கவில்லை. அப்போ அந்த அவர் சொல்லுவார், அப்பா நான் என்னுடைய ஆணவத்தினால நான் கேட்டேன், என்னத்த நீ இதை இந்த உடம்பை எடுத்துக்கோன்னு, ஏன்னா இனி உனக்கே சித்தம் போல நடக்கட்டும். அதனால் அவர் சொன்னார், என் சித்தம் நடக்காவிடில் உன் சித்தம் நடக்கட்டும்னு. அப்போ சரண்டர் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே திரௌபதி என்ன செய்தா, ஐயோ கிருஷ்ணா நீ எப்போ வரமாட்டியா, எனக்கு பானம் போகுதே போகுதே போகுதேன்னு விழிச்சேன், ஒன்றும் கிருஷ்ணன் வரலை. அப்போ லாஸ்ட்ல என்ன, 2 கையையும் விட்டு தான் கேட்டான், இனி பார்த்துக்காப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ தான் கிருஷ்ணன் துணியை கொடுத்தான், கிருஷ்ணனுக்கு அதை மட்டுமா. அப்போ லைஃப்பில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், இது எல்லாமே வியாசன் அந்த கதையாக எழுதியிருக்க, எதுக்காக எழுதியிருக்கா, நீங்கள் அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி தான் எழுதியிருக்கு. நம்ம என்ன செய்யறோம், ஒரு கை எப்படி வச்சுருந்தா அந்தமா எல்லா தானு கேட்டால் எங்க கிட்ட கிடைக்கும், 2 கையும் விடணும், எனக்கு ஒன்றுமே முடியாது. ஆனால் உங்களால் ஒரு சுக்கு நடக்க முடியாது, ஒரு பிரசன்ட் போல நடக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், 2 கையையும் விட்டுடணும், ஆண்டவா நீ எல்லாமே செய். அதுவும் அவனுக்கு செய்ய தெரியும், நம்மளுடைய ஈகோ என்ன செய்யுது, ரொம்ப வலி எடுக்குது. அந்த வலியினால நம்ம என்ன செய்யணும், அழுதுகிட்டு ஐயா இப்படி ஆகிட்டேன், ஒன்றும் வேண்டாம். அதாவது நான் உங்களுக்கு வயிற்று வேலி வரும்போது பக்கத்தில் தாய் இருந்தால் தாய்க்கு தெரியும், பிள்ளைக்கு வயிற்று வேலி ஆகும், உடனே அவன் காயத்தையும் கொஞ்சம் இஞ்சியையும் இதெல்லாம் கூட எடுத்து இடித்து கஷாயத்தை போட்டு கையில் தருவேன், குடிமக்கா தீருவோம், அதுபோல் டக்குன்னு தீர்ந்து. அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு வயிற்று வலி வருது, துக்கமே வருது, நீங்கள் பயப்படக்கூடாது, இறைவனுக்கு தெரியும். நீங்கள் நீங்கள் வயிற்று வலின்னு சொல்லிட்டு மட்டும் சொன்னால் போதும், ஆர்கிட்ட இந்த இறைவன்ட்டு சொன்னால் போதும், அந்த இறைவன் என்ன செய்கிறான், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அந்த வலியை மாற்றி தருவோம். அவனுக்கு தெரியும், அது இந்த வலி மட்டும் இல்லை, லைஃப் லாங் உங்களோட வலி நிறைய இருக்குது. ஏன்னா இது புரியாத என்னாச்சு, நான் செத்துடணும் போல இருக்குது சாமி, அந்த ஃபோன் வரும், நான் செத்துடணும் போல இருக்குது சாமி, நீங்கள் செத்துங்க உலகத்தில் என்ன சாதிக்க போகிறீங்க, நாங்கள் கேட்குறோம், நீங்கள் செத்து இந்த உலகத்தில் என்ன சாதிக்க போகிறீங்க, அதான் கொஸ்டின். அப்படி தானே கேள்வி வருது, அதுக்கு நான் சொல்ல ஆள் நின்னாலும் சொல்ல மாட்டேன்.
நம்ம அங்கே என்ன எந்த பொறுப்பில் இருக்கிறோம்? இறைவனுடைய பிள்ளையாக மாறிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம மன என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கையில் இதுதான், இதெல்லாம் உண்மை அல்ல, பொய்யான தோற்றம், பொய் வாழ்க்கை, நம்ம அதில் உண்மையான வாழ்க்கை போவோம். உண்மையான வாழ்க்கை எது? நம்ம இறைவனுக்கு சலண்டராக தான் உண்மையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை போவோம், மீதி எல்லாம் பொய் தோற்றம் தான். இப்போ ஒரு உதாரணம் என்ன, நல்ல அழகு உங்களுக்கு இருந்தால் கணவன் கூட ஒரு நண்டு டைம் கூட என்ன வச்சுட்டு ஆகான்னு சொல்லுவான். உங்களுக்கு அழகு இல்லாமல் இருந்தால் என்ன, அங்கே நீ அங்கே இருடி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவனுடைய மைண்டு இந்த லைஃப் லாங் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தான் வாழ்க்கையில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்ச சரித்திரமே கிடையாது. இது புரியாத நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய நம்ம ஆசை அங்கே போய் அள்ளிகிட்டே இருக்கு, வா எடு போ. அப்போ அப்போ நீங்கள் அதில் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணது எப்படி? எனக்கு கணவன் எனக்கு சொல்படி நடக்கணும், இவங்க சொல்படி நடக்க அவன் யார்? யாருமே கிடையாது. நம்ம தான் நம்ம என்ன செய்யணும்? ஏதோ ஒரு பந்தத்தை ஒன்று உருவாக்கி ஒரு பேப்பரில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சைன் பண்ணி நம்ம லைஃப்பை கொண்டு போகிறோம், அத்தனை தான். அதுகொண்டு அதெல்லாம் வந்துக்கிட்டு கணவன் மனைவி ஆகுமா? ஒருக்கலையும் ஆகாது. இங்கே நான் ஒரு கேள்வி ஆகிறேன், உங்கள் கணவன் வந்துட்டு உங்களை நேசித்த சரித்திரம் உண்டா? அதான் கேளுங்க. இல்லை, 100% இல்லை. அதுக்கு உதாரணம் என்னான்னு சொன்னால், அதே இது கேள்வி நான் இன்னும் கேட்குறேன், உங்களுக்கு உங்களுக்கு இந்த உடம்பை தொட முடியாத ரீதியில் ஒரு வியாதி வந்துட்டுன்னு வைங்க, உங்களை அவன் நேசிப்பானா? நேசிப்பானான்னு கண்டிப்பாக நடக்காது. அப்போ என்ன செய்வாங்க? வேற ஒருத்தையை தேடி அவன் போவோம். இப்போ வாழ்க்கை இதுதான். அப்போ இப்படி இருக்கு, இந்த ஒரு வாழ்க்கையை வச்சு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? ஏன்னா இப்படி இந்த உடம்பு கேடாக இருந்துட்டும் அவன் அன்றாட வந்துட்டு ஆகாரத்தையும் நமக்கு தேவையானதை எல்லாமே தந்து நம்ம கூடவே இருந்து காப்பாற்றுற ஒரே ஒரு சக்தி யார்? அந்த இறை சக்தி மட்டும்தான். அதை நம்ம உண்மையாக கொண்டு வரணுமா, இந்த பொய் தோட்டத்தை கொண்டு வந்து நடக்கணுமா? அதான் கேட்குறேன். புரியுதா? அதனால் இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும்? நல்லா யோகா பண்ணி நம்ம என்ன இந்த உடம்புக்குள்ளே வந்துட்டோம், ஆணவம் கர்மம் மாயின் அந்த தோற்றத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த உடம்பில் இருந்து இந்த ஜீவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விழிப்புணர்வோடு கூடி நல்லா இறைவனுடைய ஆகாரம், இறைவனுடைய ஆகாரம் ஏது? இந்த மௌன நிலையை அடைந்து அந்த மௌன நிலையை சாப்பிட்டு 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 இந்த உடம்பை தேற்றி ஆத்மாவும் இந்த ஆத்மாவினுடைய உடம்பு ஏது? காரண உடம்பு. அந்த காரண உடம்பை ஏற்றி தேற்றி தேற்றி என்ன செய்யணும்? இந்த ஜீவன் என்ன செய்யணும்? இந்த உடம்பை விட்டு வெளியில் போகணும். அப்போ உங்களுக்கு யதார்த்த சிநேகிதன் யாரு? இறைவன். இறைவனுக்கு முன்னால் இருக்கிற சிநேகிதன் யாரு? குரு. ஏன் குரு சிநேகிதன் சொன்ன காரணம்? அதாவது நீங்கள் எத்தனை புறப்படுத்தாலும் உங்களுக்குள்ள குரு தான் உங்கள் கூட வருவாங்க. இப்போ உருதானம் விவேகானந்தனுக்கு வேண்டி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்த மாதிரி, யோகானந்தனுக்கு வேண்டி யுக்தேஸ்வரகிரி வந்த மாதிரி, எத்தனை பிறப்பு நீங்கள் எடுத்தாலும் இதாக காணது, இப்போ நான் தான் உங்களுக்கு எத்தனை புறப்படுத்தாலும் வந்து தான் தெரியும். அதனால தான் இந்த நம்ம ஹிந்து தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கு, பகவான் கிருஷ்ணன் மாட்டடையன்னு சொன்னார். அதே சொல்லி இயேசுநாதர் ஆட்டடையன்னு சொன்னான். ஆடுன்னு சொன்னால் என்ன? இந்த ஆத்மாக்களை தான் ஆடுன்னு சொன்னான். அந்த ஆடுக்கு விமோசனம் உண்டு, இந்த இடையனுக்கு விமோசனமே இல்லை. இந்த மாட்டுக்கு விமோசனம் உண்டு, இந்த இடையனுக்கு விமோசனம் இல்லை. அதுதான் பகவான் கிருஷ்ணன் என்ன, சம்பவா மி யுகே யுகே, நான் யுகங்கள் தோறும் வந்துட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு வேண்டி எத்தனை ஆத்மாக்கள் ரசப்படணும் நம்ம வந்துட்டே இருப்போம், வந்துட்டே தான் இருப்போம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதனால தான் மரியாதைக்கு என்ன செய்யணும், யோகா செய்து தியானம் பண்ணி இந்த ஜீவன் என்ன செய்யணும், இந்த ஜீவன் என்ன செய்யணும். உங்களுக்கு எதார்த்த ஒரு வீடு இருக்கு அங்க, அந்த வீட்டில் வந்துட்டு தாய் தகப்பனுமாக இருக்கிற இறைவன் இருக்கிறான், அந்த வீட்டுக்குள்ள நீங்க போயிடணும்.
உங்களை வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, உங்களை கரெக்டாக கரெக்டாக என்ன செய்யணும்? அதான் இந்த பைபிளில் சொல்லுவாங்க, எப்படி சொன்னாங்கன்னா, மணவாட்டியாக மணவாளிட்ட கூட போயிடணும்னு. உங்களோட மணவாளன் யார்? இறைவன். அந்த மணவாளன்ட்ட நீங்கள் மணவாட்டி ஆகிடும். அல்ல, இங்கே உள்ளவன்கிட்ட மணவாட்டி ஆகி நீங்கள் என்ன சாதிக்க போகிறோம்? அப்போ இறைவனுடைய மணவாட்டியாக, புரியுதா? இங்கே உள்ள மணவாட்டி அந்த மணவாட்டி ஆகிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அஞ்சாவது பிள்ளையை பற்றி போடலாம், நரகத்தில் அனுபவிக்கலாம், அத்தனை தான். வேற ஒரு சோதிக்க காண மாட்டேங்குது.